நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை மாலையில் நிறைவடைகிறது. வெளியாட்கள் தொகுதியிலிருந்து வெளியேற உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரப்புரைக்கான இறுதி நாளில் காலையும் மாலையும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கோருகிறார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக நிறுத்திவிட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆரத்தி தட்டுகளை பெற போட்டி போட்டா பெண்கள்? ஈரோடு தேர்தல் பரப்புரையில் பரபரப்பு. திமுகவும் அதிமுகவும் எதிரிகள் போல் நடிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களை பட்டறையில் அடைத்து வைப்பு. இடைத்தேர்தலில் புதிய ஃபார்முலா உருவாக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஆர்வம் காட்டும் அரசியல் கட்சியினர் பள்ளிவாசல் முன்பு 3 கட்சியினர் ஒரே நேரத்தில் கூடியதால் பதற்றம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு 39.5% வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பு. முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் பேராசிரியர் ராஜநாயகம் குழு பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக 688 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் நாச்சியார் உடல்நலக் குறைவால் காலமானார். அஞ்சலிக்கு பிறகு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தகவல். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய தேர்திருவிழாவில் 2 பேர் உயிரிழப்பு. கூட்ட நெரிசலும் நீண்ட நேர காத்திருப்பால் ஏற்பட்ட சோர்வுமே காரணம் என தகவல். வருமான வரி மோசடிக்கு உடந்தையாக இருந்த புகாரில் நல்லாசிரியர் விருது பெற்றவர் கைது. சகோதரருடன் இணைந்து கூட்டுச்சதி செய்ததாக சிபிஐ நடவடிக்கை. பாதுகாப்பான நம்பகமான டிஜிட்டல் கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளது. G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. July 11 அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை அங்கீகரிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம். எடப்பாடி பழனிசாமிதான் திமுகவின் A2Z டீமாக செயல்பட்டு வருவதாக OPS குற்றச்சாட்டு. தீர்ப்பால் பின்னடைவு இல்லை, மக்களை சந்தித்து நீதி கேட்போம் என பேட்டி. ஒருங்கிணைந்த அதிமுக மூலமே 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். இணைப்புக்கான முயற்சிகளை முன்னெடுக்கப் போவதாக சசிகலா பேச்சு. TNPSC ஒருங்கிணைந்த குரூப் 2 முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 5446 பணியிடங்களுக்கு 55,071 பேர் போட்டி.
கஞ்சாவை ஒழிப்பது ஒரு புனித போர் என டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. காவல்துறையின் முயற்சிக்கு 80 விழுக்காடு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் தகவல். கோவையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட மக்னா யானையை வெள்ளியங்காடு பகுதியில் விட மக்கள் எதிர்ப்பு. 20 மணி நேரத்திற்கு மேலாக மயக்க நிலையில் வைக்கப்பட்டிருந்த யானை மானாம்பள்ளி வனப்பகுதியில் விடுவிப்பு. சென்னை மதுரை தேஜஸ் ரயில் இனி தாம்பரத்தில் நின்று செல்லும். தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே அமைச்சர் உத்தரவு. புதிய விலை கொள்கையால் கட்டணங்கள் அதிகரித்து உள்ளதாக புகார். கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். அதானி சர்ச்சை குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கறிஞர் எம் எல் சர்மா தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உத்தரவு. யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகள் பொது சபையில் வாக்கெடுப்பு. இந்தியா உள்ளிட்ட 32 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அடுத்தடுத்து 4 ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தி வடகொரியா பரிசோதனை. 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகள் தாக்கி அழிப்பு. சென்னை மாவட்டத்தில் உள்ள மகளிர் கல்லூரிகளுக்கு இடையிலான டி20 கிரிக்கெட் போட்டி. எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி வெற்றி. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாக அறிவிப்பு. சொந்த அலுவல் காரணமாக பேட் கமின்ஸ் நாடு திரும்பியதால் மாற்று ஏற்பாடு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.